ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தின் மிகப்பெரிய ஒரு தேவையான வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த சைட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இலங்கையில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், கெரோசின் ஆயில் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்யூ அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா க்யூ வந்து அதிகமாகிட்டே போகுது. எந்த ஷெட்டில் பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து க்யூ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி அந்த ஷெட்டில் பெட்ரோல் இருக்கா டீசல் இருக்கா அப்படிங்கிறது தெரியாமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மறக்காம இலங்கையில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் இதுக்கு பார்த்தீங்கன்னா க்யூ நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒன் வீக் ஒர்க்கு போகணும்னா கட்டாயம் ஒரு நாள் நான் வந்து 1 hour இல்லைனா 2 hours நின்று பெட்ரோல் அடிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு இடத்துக்குமே நம்மளுக்கு பிளான் பண்ணி போக முடியாது, ஏன்னா பெட்ரோல் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இதனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பல கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரோல், டீசல், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் இது மூணுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து க்யூவில் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அந்த ஷெட்டுக்கு பெட்ரோல் வருதா இல்லனா டீசல் வருதா மண்ணெண்ணெய் வருதா அப்படிங்கறதே தெரியாமல் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ஷெட்ல இல்லாம வேறொரு ஷெட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதே மாதிரி பெட்ரோல் இல்லனா மண்ணெண்ணெய் வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து தெரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த சைட் மூலமாக நம்மளுக்கு வந்து எந்த ஃபியூல் ஸ்டேஷனில் வந்து என்னென்ன ஃபியூல் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிந்து கொள்ளலாம். அது என்ன டைமுக்கு இருக்கும், எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது, பவுசர் வந்திருக்கா அப்படிங்கிற விஷயங்களை வந்து அந்த சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைட்டுக்கு போய் பார்க்கலாம். உண்மைக்குமே இந்த சைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அக்யூரேட்டாக இருக்குதா இல்லையான அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் ஓரளவு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷனை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இந்த சைட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது கூட பார்த்தீங்கன்னா அந்த சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கும் இந்த சைட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னா கட்டாயம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க சைட்டுக்கு போய் பார்க்கலாம் பெட்ரோல், டீசல் எங்கே இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சைட்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கெட் யூர் ஃபியூல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கெட் டு நோ த பவுசர் அண்ட் இட்ஸ் டிஸ்பேச் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொவின்ஸை வந்து செலக்ட் பண்ணணும், அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணணும், அதுக்கு பிறகு உங்களுடைய சிட்டியை வந்து செலக்ட் பண்ணணும். அது வந்து சிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷனல் அப்படின்னு போட்டிருக்காங்க, கட்டாயம் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய இந்த மூணு விஷயங்களை என்டர் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபியூல் டைப்ஸ் அவைலபிள் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து ஃபில் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்மளுக்கு ஷோ பண்ணுறாங்க அப்படின்னு. நான் ஃபஸ்ட்டாகவே பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுறேன். டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டியை வந்து செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு சிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டி அப்படிங்கிறத வந்து மறுபடியும் டைப் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு ஃபியூல் டைப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 92 வந்து கொடுத்துருக்காங்க, பெட்ரோல் 95 வந்து கொடுத்துருக்காங்க, டீசல் சூப்பர் டீசல், அதுக்கு பிறகு கெரோசின் ஆயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 92 அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 9 AM வந்து டெய்லி வந்து அப்டேட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா சிலோன் பெட்ரோலியம்ல இருந்து இது பார்த்தீங்கன்னா டெய்லி 9 o'clock வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சர்ச் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். நான் வந்து சர்ச் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேஷனில் வந்து இப்போ வந்து ஃபியூல் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ பெட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தெந்த ஃபில்லிங் ஸ்டேஷனில் வந்து இப்போ வந்து எனக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது எத்தனை லிட்டர்ஸ் இருக்குது, அதுக்கு பிறகு லாஸ்ட் அப்டேட் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் லாஸ்ட் அப்டேட் டைம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட் தான் போட்டிருக்காங்க, அதாவது நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் ப்ரௌசர் அரைவல் டைமும் வந்து போட்டிருக்காங்க, அதாவது ப்ரௌசர் இத்தனை மணிக்கு தான் வரும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக நம்மளுக்கு வந்து இந்த ஷெட்டில் பெட்ரோல் இருக்கா இல்லையானே தெரியாமல் போய் நின்றுருப்போம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷெட்டில் பெட்ரோல் இருக்கா இல்லையாங்கிறத நம்மளுக்கு தெரிந்து கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட பவுசர் இத்தனை மணிக்கு தான் வரும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து நம்ம டீசல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ டீசல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தோன்னா எந்த ஒரு ஷெட்லையுமே இப்போதைக்கு டீசல் அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படின்னு தான் மென்ஷன் ஆகியிருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நாட் அவைலபிள் தான். ஸோ டீசல் அப்படிங்கிறது நம்மளுக்கு பெட்ரோல் கொள்றதுக்கான ஒரு சான்ஸ் இப்போ கண்டியில் இருக்க எந்த ஒரு ஷெட்லையுமே இல்லாமல் தான் இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுடைய இந்த ஃபில்லிங் ஸ்டேஷனில் இப்போ பெட்ரோல் டீசல் இருக்கா இல்லையாங்கிறத மட்டும்தான் இந்த சைட் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பல பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக
இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கனால ஓரளவு சரி அவங்களுடைய காலத்தை வந்து சேமிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம க்யூவில் இருக்கிறதுக்கே ஒரு பெரிய டைமை வந்து செலவழிச்சிக்கிட்டு இருக்கோம். அது கூட பார்த்தீங்கன்னா யாராச்சும் இந்த சைட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு அக்யூரேட்டாக இது வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா சைட் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு குறிப்பிட்ட காலம் தான் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால இந்த சைட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். அக்யூரேட்டாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மற்ற நபர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்தளவு விஷயங்கள் தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் சேமிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைட் வந்து ஓரளவு உதவியாக இருக்கும். பிரச்சனைக்கு தீர்வாக இதை வந்து பயன்படுத்த முடியாது, பட் பிரச்சனையிலிருந்து ஓரளவு நம்மளுக்கு இதிலிருந்து ஒரு தீர்வை வந்து பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.